Hello viewers, நீங்க இப்ப பார்க்குற இந்த பிளவுஸுக்கு நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ண போறேன். நான் சிம்பிள் டிசைன்ஸ்க்கெல்லாம் பென்சிலில் மார்க் பண்ணிப்பேன், பட் இந்த மாதிரி கிராண்ட் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரேசிங் பேப்பர் எடுத்து தான் ஒர்க் பண்ணுவேன். முதல்ல இப்போ ஸ்லீவுக்கான பேப்பர் ரெடி பண்ணலாம். ஸோ முதல்ல அந்த ஸ்லீவோட எட்ஜில் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ அந்த லைன் மேலே 1.5 இன்ச் கேப்பில் 3 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் லைனில் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு சென்டரில் அந்த 3/4 இன்ச் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கிறேன். அந்த வளைவு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி அதுக்கு சென்டரில் கீழ் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு வளையம் இதே மாதிரி போடணும். ஸோ அதுக்கு ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி 1/4 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அந்த வளைவை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இங்கே வந்து நான் 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், ஏன்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கேப் ஈக்குவலாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல சென்டரில் டாட்ஸ் வைக்கிறேன். இங்கே வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வைக்கணும், அதுக்கான அடையாளம் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இங்கே 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன். இந்த மார்க்கை நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பண்ணுறேன், ஏன்னா இந்த மார்க்கை யூஸ் பண்ணி நான் இப்போ லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரி 3/4 இன்ச் மார்க்கிங்கை நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஸ்லீவோட ஷோல்டர் ஜாயின்ட் போர்ஷன். இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது கோணல் இல்லாமல் அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ இந்த மார்க்கிங்ஸை ஜாயின் பண்ணி இதை லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். இப்போது அடியில் வந்து நான் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துக்கிறேன். இப்போது ஹோல்ஸ் போட போகிறோம், அந்த ஹோல்ஸ்க்காக தான் அடியில் கிளாத் கொடுக்குறோம், அந்த ஹோல்ஸ் இறங்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி சென்டரில் அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முதல்ல ஹோல்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 2 ஷீட்டும் சேர்த்து, ஐ மீன் அந்த 2 சைடும் சேர்த்து நீங்கள் ஹோல்ஸ் குத்திங்கன்னா அட் அ டைம் வந்து 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு வேலையும் ரொம்ப குறையும். ஸோ பென்சிலில் ட்ரா பண்ணும்போது ஒரு கையும் தனியாக வரையணும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம எந்த இடத்துல எவ்வளோ அளவு மார்க் பண்ணோன்றதை மறந்துட்டோம்னாலும் வந்து தப்பாயிடும். ஸோ அளவும் ஒரே மாதிரி வரணும். நம்ம ட்ரா பண்ணுற ஷேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2 கைக்கும் ஈவனாக வரணும்னா இந்த மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இதே டிசைன்ஸு இதே சைஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது அப்போ இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் போடும்போது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக சில லைன்ஸ் சில மார்க்கிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்லீவ் ஷேப்புக்கு கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ட்ரேஸும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இது இன்னும் ட்ரை ஆன உடனே நல்லா பளிச்சுன்னு தெரியும், இப்போ வெட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபினிஷ்டு ஒர்க். நீங்களும் உங்களோட ப்ளவுஸ் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க்கை சீக்கிரமாகவும் நல்ல நீட்டாகவும் பண்ணி முடிச்சிருவீங்க. Thanks for watching.